Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பிளவுஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி 4 mm கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி பஞ்சில் கிடைக்கும், அது மாதிரி அதை எடுத்துக்கோங்க. அதோட இது சுகர் பீட்ஸ் கொஞ்சம். அப்புறம் இது வந்து லாங் டியூப்ஸ், கட் டியூப்ஸில் லாங்காக இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவ்ஸில் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒர்க் அது. இது நெக்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்லீவில் பாருங்கள், கொஞ்சம் இடம் விட்டு ஒரு 1/4 inch அளவுக்கு இடம் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அதேமாரி பின்னாடி பக்கம் வரைஞ்சிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1 cm அளவுக்கு கேப் விட்டு இன்னொரு கோடு வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான், இவ்வளோ தான் நமக்கு அதுக்கு தேவைப்படுற மார்க்கிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு கோடு லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கோடுக்கும் நடுவில் இந்தமாரி நீடில் எடுத்துட்டு ஒரு லாங் டியூப், ஒரு 4 நம்பர் பீட், ஒரு சுகர் பீடு, இது மூணையும் நீடில் எடுத்துக்கோங்க. இது சாதாரண காட்டன் த்ரெட் எடுத்துருக்கிறேன், 10 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். அதை வந்து கரெக்டாக க்ராஸாக இந்த நம்ம கீழே இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதில் இந்தமாரி க்ராஸாக கீழே வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனுக்கு மிடிலில் இப்போ நீடில் எடுத்துக்கோங்க. இந்த க்ராஸ் லைன் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் மிடில் எடுத்து நீடில் எடுத்துக்கிட்டு அகெயின் ஒரு லாங் டியூப், ஒரு பீட், 4 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு. மேலே இருக்கிற லைனுக்கு க்ராஸாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீடில் கீழே விட்டுக்கோங்க. அப்போ இப்போ இந்த லைனுக்கு சென்டருக்கு அந்த லைனை ஒட்டியே இந்தமாரி நீடில் எடுத்துக்கோங்க. அகெயின் லாங் டியூப், கட் டியூப்ஸில் வந்து லாங் டியூப் கட் தானான்னு சொல்லுவாங்க, அதில் லாங்காக இருக்கிறது, அதில் அது ஒன்று, ஒரு 4 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு. ஸோ இதோட சென்டர். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இப்படி க்ராஸ் க்ராஸாக வச்சுட்டு வந்தீங்கனாலே இது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன டிசைன் தான், பட் அந்த ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பண்ணும்போது அந்த பார்டர் லைன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது காமனாக இந்த ப்ளவுஸை நீங்கள் வந்து எந்த பட்டு சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் கோல்டன் கலர்லே பண்ணுறதுனால அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு வெளியில் இருக்க ரெண்டு லைன் போட்டிருக்கிறதுனால அதை விட்டு வெளியில் போகாமல் ஈக்குவலாக உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுமாரி நீங்கள் இப்போ எடுக்கும்போதே அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மிடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்தமாரி மூணையும் சேர்த்துட்டு திருப்பி க்ராஸ் தான். இப்போ இந்த லைனுக்கு மிடிலில் நீடில் எடுங்க. அந்த கட் தானாவை ஒட்டியே நீடில் எடுங்க, கேப்பு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பில்லோவில் நான் இந்த எல்லாமே பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வச்சுக்கோங்க, அதில் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் எடுத்து ஊசியில் கோர்த்துட்டு இந்தமாதிரி பண்ணுங்கள். கண்டினியூஸாக பண்ணும்போது இது ஃபுல் பார்டர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த ஒர்க்கு. அந்த அவுட்லைனை விட்டு வெளியில் போயிடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ ஈக்குவலாக ஒரே மாதிரி வரும். ஒவ்வொரு தடவையும் இந்தமாரி கோர்த்துட்டு எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கப்புறம் அந்த நீடலை கீழே விடுங்க. அப்புறம் இந்தமாரி மிடலில் நீடல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லதாங்க. இவ்வளோ அழகாக நீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒர்க்கு, நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்குது. பீட்ஸ், லாங் பீட்ஸ், இந்த கட் பீட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் ஒரு ஸ்லீவ்க்கு. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பார்டர். ஸோ இந்த மாதிரி பார்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா மிடில் அந்த அங்கங்கே புட்டா வேணும்னா பண்ணிக்கலாம். அதையும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் அதுக்கு நம்ம டாட்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் எங்கெங்கே வேணும்ன்ட்டு. எவ்வளோ நெருக்கமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதே கட் பீட்ஸை வச்சே பண்ணுவோம். ஒரு வி மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வரையணுன்னா கூட வி வரைஞ்சிட்டு அதிலே கூட பண்ணிக்கலாம்.
ஒரு வி பண்ணிவிட்டு அது வீக்கு நடுவில் ஒரு ஃபோர் நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு அந்த புட்டா பண்ணிக்கோங்க. ஸோ பின்னாடி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு இதில் நிறைய த்ரெட்டே தெரியாது. அதுவும் ரொம்ப காட்டன் த்ரெட், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கோல்டன்லேயே பண்ணுறதுனால காமனாக எல்லா சாரீக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ப்ளவுஸ். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.